த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பள்ளிக்கு வராமல் விடுமுறை கேட்டு நேர்மையாக லீவ் லெட்டர் எழுதிய அரசு பள்ளி மாணவனுக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணத்தில் இருக்கின்றது. யார் அந்த மாணவன் என்று பார்க்கும்போது, திருவாரூர் மேலராதாநல்லூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தீபக் தான். அவர் கடந்த 18ஆம் தேதி வகுப்பு ஆசிரியர் மணிமாறன் அவர்களுக்கு விடுமுறை கடிதம் எழுதியிருந்தார். அக்கடிதத்தில், எனது ஊரில் கபடி போட்டி நடைபெற்றது, நான் அங்கு சென்று பார்த்தேன், அதனால் எனது உடல் சோர்வாக உள்ளதால் இன்று மட்டும் விடுப்பு தருமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறப்பட்டிருந்தது. இக்கடிதத்தை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் ஆசிரியர் மணிமாறன் அவர்கள் வெளியிட்டிருந்தார். இப்பதிவு தான் இணையத்தில் வைரலாகியுள்ளது. பொதுவாக காய்ச்சல், வயிற்றுவலி, உறவினர் இறப்பு உள்ளிட்ட தவிர்க்க முடியாத காரணங்கள் மட்டுமே மாணவர்களின் விடுமுறைக்கான காரணங்களாக இருக்கும். ஆனால் விளையாட்டை பார்க்க சென்றதால் விடுமுறை தேவைப்பட்டது என்று மாணவர் நேர்மையாக நடந்து கொண்டது எப்படி? அத்தகைய சூழலை உருவாக்கிய ஆசிரியர் மணிமாறனே அதற்கு பதில் கூறியுள்ளார். கதை திருவிழாக்கள் நடத்துவது, நாடகம் உருவாக்குவது, கலப்பயணம் மேற்கொள்வது, விதைப்பண்ணை, நெல் திருவிழா, புத்தக கண்காட்சி ஆகியவற்றிற்கு மாணவர்களை அழைத்து செல்வதென தொடர்ச்சியான செயல்பாடுகளை மேற்கொள்வது எங்களது வழக்கமான செயல். குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்க பள்ளியில் கருத்து சுந்தர பெட்டி வைத்திருக்கிறோம். இதில் அவர்கள் விரும்பும் கருத்துக்களை எழுதி போடலாம். இதன் மூலம் ஆசிரியர் மாணவர் இடைவெளி குறைந்து வந்தது. எதையும் பயப்படாமல் நேர்மையாக எங்களிடம் சொல்ல ஆரம்பித்தனர் மாணவர்கள். இந்த லீவ் லெட்டரை எழுதிய 8ஆம் வகுப்பு மாணவன் தீபக் அடிப்படையிலேயே புத்திசாலி. 80%க்கும் அதிக மதிப்பெண்கள் பெறுபவர். அதிக வாசிப்பு திறனும் கொண்டவர். எதையும் நேரடியாக பேசும் தன்மை கொண்டவர். பள்ளிக்கு தேவையான பொருளை வாங்குவதாக சொல்லிவிட்டு சில சமயங்களில் நான் மறந்து விடுவேன். ஏன் சார் மறந்து வந்தீர்கள் என்று கேட்பார். ஃபோன் செய்து அதை ஞாபகமும் படுத்துவார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவர்களின் ஊரில் கபடி போட்டி ஒன்று நடந்துள்ளது. அதிகாலை 5 மணி வரை போட்டி நீண்டதால் அதை கண்டுகளித்த தீபக் சோர்வடைந்து விட்டார். இதனால் விடுமுறை வேண்டும் என்று நண்பனிடம் கடிதத்தை கொடுத்துள்ளார். நானும் எதேச்சியாக கடிதத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டேன். அதற்கு இத்தனை வரவேற்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நாம் எதனை விதைக்கிறோமோ அதுவே அறுவடைக்கு பலனாக கிடைக்கின்றது என்று நெகிழ்ச்சியாக பேசுகிறார் ஆசிரியர் மணிமாறன். இனி நேர்மையாக எப்படி இருப்பது, நேர்மையாக எப்படி லீவ் லெட்டர் எழுதுவது என்பதற்கு மாணவன் தீபக் ஒரு முன்னுதாரணமாக இருப்பார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.